நம்மளோட இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இருக்கக்கூடிய நரேந்திர மோடிஜி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து செங்கோலை எடுத்து புதிய நாடாளுமன்றத்துக்கு இன்சர்ட் பண்ணிருக்கிறாரு. சோழர்களுடைய அடையாளமா, அதாவது நாட்டை ஆளும் மன்னர்களுக்கு அடையாளமா இருக்கக்கூடிய அந்த செங்கோலை புதுசா வந்து இன்சர்ட் பண்ணிருக்காரு. இந்த செங்கோல் அப்படின்னா என்ன, எதுக்காக இதை வந்து அவர் வந்து இன்சர்ட் பண்ணாரு, இதோட ஹிஸ்டரி என்ன, எதுக்காக இந்த செங்கோலை வந்து தருவாங்க, முதல்ல இந்த செங்கோலுடைய மீனிங் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். செங்கோல் அப்படின்னாலே தெரியும், செம்மை பிளஸ் கோல் அப்படின்னு இதை வந்து பிரிக்கிறாங்க. இந்த செம்மை அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நேர்மை தர்மம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அரசன் வந்து நாட்டை ஆளும் போது அவன் வந்து நேர்மை தவறாம, தர்மம் தவறாம, கரெக்டான பாதையில, அதாவது இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கறது குறையாம நாட்டை சரியா ஆளணும் அப்படிங்கிற மீனிங்காக, அதாவது அந்த காலத்துல சோழர்கள் இருந்த காலகட்டத்துல சைவ சித்தர்கள் மூலமா சோழ அரசர்களுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அத பெருமையா சொல்றது மூலமா தான் இந்த வாட்டி நரேந்திர மோடி அவர்கள் இந்த சுதந்திர தின விழாவில் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இதை வந்து உருவாக்கி நாடாளுமன்றத்தில் இன்சர்ட் பண்ணிருக்காரு. சரி, இது வந்து முதல்ல எதுக்காக அவர் இதை வந்து செஞ்சாரு அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சோழர்கள் காலகட்டத்துக்கு நம்ம போகணும். சோழர்கள் காலகட்டத்துக்கு நம்ம போகும்போது என்ன அப்படின்னா, சோழர்கள் காலகட்டத்துல எப்பயுமே வந்து ஒரு நாட்டை கைப்பற்றி அரசர் வந்து அரியணையில ஏறுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய முக்கிய நிகழ்வா இருக்கும். அப்படி ஏறும் போது அரசர் அரியணை ஏறிட்டாரு, இவர் தான் நம்மளோட புது அரசர் அப்படிங்கிறது மக்களுக்கு எப்படி தெரியப்படுத்துறது, இவரு தாண்ட நம்ம அரசர் அப்படிங்கிறது மேல வந்து கிரீடம் வைப்பாங்க, பெரிய ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அதையும் தாண்டி இவரு தான் அரசர், இவர் வந்து சரியான பாதையில போகணும் அப்படின்ட்டு அரசனுக்கும் ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும், அதே நேரத்தில் மக்களுக்கும் அது புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சோழர் காலத்துல 1300 வருஷங்களுக்கு முன்னாடி சோழர் காலத்துல, இப்போ வந்து சோழ அரசர் ஒருத்தர் வந்து அரியணை ஏற போறாரு, அரசர் ஆயிட்டாரு, புது அரசர் வராரு அப்படின்னா, அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்ப இருந்த சைவ சித்தர்கள், அதாவது திருவாவடுதுறை அதீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர், அந்த சித்தர்கள் என்ன பண்றாங்க, அவங்க வந்து சைவ சித்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க, அவங்க கையால அரசருக்கு இந்த செங்கோல் அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செங்கோல் வந்து எதை மீனிங் பண்ணுது அப்படின்னா, இந்த செங்கோல் அரசன் கிட்ட கொடுத்து நம்ம வந்து எதை வந்து இந்த செங்கோல் வந்து போர்ட்ரே பண்ணுது அப்படின்னா, ஒரு அரசன் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுனா, அவனுடைய நாட்டுல தர்மத்தின் படி, அதாவது இந்த செங்கோலை பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா நீளமா இருக்கும், அது மேல ஒரு நந்தியோட சிம்பிள் இருக்கும். இந்த செங்கோல் அப்படிங்கிறது உண்மையிலேயே யாருகிட்ட இருந்தது அப்படின்னா, இது வந்து சிவபெருமானுடைய கோல் அப்படின்னு சொல்றாங்க. சிவன்னாலே தெரியும், அவர் வந்து அதாவது நம்ம வந்து தியானம் பண்றதுக்கு நம்மளுடைய அறிவு, அதாவது மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் இருக்கக்கூடிய இந்த மூன்றாவது கண் எதை போர்ட்ரே பண்ணுது அப்படின்னா, அறிவு, தியானம், தர்மம். அதே நேரத்தில் அவருடைய வாகனமா இருக்கக்கூடிய நந்தி வந்து தர்மத்தை போர்ட்ரே பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கையில இருக்கக்கூடியதான் அந்த செங்கோல் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய அருள்னால வழங்கப்பட்டது அந்த செங்கோல். அந்த செங்கோல் மேல நந்தியோட உருவத்தை வந்து எதுக்கு வந்து பதிச்சிருக்காங்க அப்படின்னா, நந்தினாலே நமக்கு தெரியும் சிவபெருமானுடைய வாகனமா இருக்கக்கூடிய அது வந்து தர்மம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மாடு அப்படின்னாலே ஒரு நந்தின்னு எடுத்துக்கிட்டா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதை வந்து நம்ம வந்து கும்பிடுவோம், ஏன்னா அது வந்து தர்மத்தின் பாதையில போகக்கூடியது அப்படின்ட்டு. சோ அதனால அதை சிம்பிளைஸ் பண்ற விதமா அந்த செங்கோல்ல நந்தியை வந்து கிராஃப்ட் பண்ணிருக்காங்க. சோ அப்படி ஒரு அந்த சைவ சித்தர்னால அரசருக்கு கொடுக்கப்படுறதா இந்த செங்கோல். இதை கொடுத்ததுக்கு அப்புறம் அரசன் என்ன பண்ணணும் அப்படின்னா, தன்னுடைய நாட்டுல தர்மத்தின் படி, அதாவது இந்த ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது எந்த இடத்துலயுமே தர்மம், அதாவது அதர்மம் நடக்கிறபடி அவன் வந்து நடந்துக்க கூடாது, நாட்டுல எல்லாமே சரியாதான் நடக்கணும், மக்களுக்கு எல்லாம் சரியா போகணும், அந்த அரசாட்சி அப்படிங்கிறது சரியா நடக்கணும், நாடே செல்வ செழிப்பால நல்ல உயரணும் அப்படிங்கிற சிம்பிளுக்காக அரசனுக்கு அதை ஒரு ரெப்ரசன்டேஷன் பண்ற மாதிரி, இதாவது நீ வந்து அரியணையில ஏறிட்ட, நீ வந்து நாட்டை சரியா ஆளணுங்கிறதுக்காக கொடுக்கப்படுறது அந்த செங்கோல் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த செங்கோல் அப்படிங்கிறது இது இப்ப வந்து எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, இப்ப வந்து திடீர்னு எப்படி நம்மளுடைய பிரதமர் வந்து இதை வந்து புதுசா வைக்கிறார் அப்படின்னா, இது இப்ப வைக்கல, ஜவஹர்லால் நேரு இருந்த காலகட்டத்தில் இதை வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜவஹர்லால் நேருக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு அப்படின்னா, முத முதல்ல அதாவது நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள் அன்னைக்கு, அதாவது ஆகஸ்ட் 1914 கோபாலச்சாரி அப்படிங்கிறவர், அவர் யாரு அப்படின்னா இந்திய கவர்னரா அடுத்து பதவி ஏற்றவர், அவருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரை கூப்பிட்டு நீங்க தான் அடுத்த கவர்னர் அறிவிச்சதுக்கு அப்புறம் அவர் தலைமையில என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி ராஜகோபாலாச்சாரி அப்படிங்கிறவரு நேரு கிட்ட வந்து சொல்றாரு என்ன அப்படின்னா, நேரு நீங்க வந்து இந்திய வந்து சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, இதை வந்து மக்களுக்கு தெரிவிக்கணும் நினைக்கிறீங்க, அப்ப தெரிவிக்கும் போது சோழர்கள் காலகட்டத்தில் இப்படி ஒரு ஃபார்மெட் இருந்திருக்கு, செங்கோல் கொடுத்து இப்படி அரசர் அரியணை ஏறா மக்கள் வந்து ஏத்துப்பாங்க, இந்த ஒரு ஃபார்மெட்டை நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. நேருக்கு இது பிடிச்சு போயிருச்சு. அப்ப ராஜாஜி
அதாவது ராஜகோபாலாச்சாரிங்கிறவர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, திருவாவடுதுறை அதீனம் சுவாமிகளை வந்து கான்டாக்ட் பண்றாரு. அவங்க கிட்ட போய் இந்த விஷயத்தை பத்தி கேட்டு அவங்களும் சரின்னு சம்மதிக்கிறாங்க. சம்மதிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஜுவல்லர்ஸ், அதாவது பங்காரு செட்டியர் ஜுவல்லர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜுவல்லரியில வந்து இது வந்து டிசைன் பண்றாங்க. டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் அதை என்ன பண்றாரு அப்படின்னா, ராஜாஜி கொண்டு வந்து நேரு கிட்ட வந்து கொடுக்கறாரு. இந்த மாதிரி நம்ம வந்து செய்யறதுக்கு பிளான் பண்ணியாச்சு, செஞ்சு கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. அப்ப இதை என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த செங்கோல் அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்த அரசன் கிட்ட இருந்து புதுசா அரியணை ஏறப்போற அரசன் கிட்ட கொடுக்கப்படணும். அப்ப என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ் கவர்னரா முன்னாடி இருந்த அந்த மவுண்ட் பேட்டன் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த மவுண்ட் பேட்டன் அப்படிங்கறத முன்னாடி கவர்னரா இருந்தாரு. இப்போ சுதந்திரம் கிடைச்சதுனால அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஆனா இந்த இப்போ வந்து புது கவர்னரா ராஜாஜி இருக்கிறாரு. ஆனா இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரா ஜவஹர்லால் நேரு இருக்காரு. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, மவுண்ட் பேட்டன் கிட்ட அந்த அடியர்கள், அதாவது திருவாவடுதுறை அதீனம் அடியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த செங்கோலை கொடுக்கறாங்க. கொடுத்து அவர்கிட்ட இருந்து வாங்கி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, மக்களுக்கு தெரியற மாதிரி ஜவஹர்லால் நேரு கையால கொடுத்து அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இதுதான் அந்த செங்கோல்ல பின்னாடி இருக்கிற பெரிய ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அவர்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா, இது மூலியமா மக்கள் வந்து புதிய ஆட்சி வந்துருச்சு, நாடு சரியான பாதையில போகும், இந்த செங்கோல் மூலியமா என்ன அப்படின்னா, தர்மம் தவறாம ஜஸ்டிஸ் தவறாம நாட்டுல எல்லா செல்வ செழிப்பா சரியான முறையில எல்லாமே கவர்ன் பண்ணப்படும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட கொடுக்கப்படுறது இந்த செங்கோல் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிதான் அப்ப கொடுத்தாங்க. அதை திரும்ப போர்ட்ரே பண்ற விதமா தான் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இப்ப புதுசா புதிய பாராளுமன்றம், அதாவது நாடாளுமன்றத்துல அதை வந்து இன்சர்ட் பண்ணி இன்னைக்கு நம்ம தமிழர்களுக்கே பெருமை சேர்த்திருக்கிறாரு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த செங்கோல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, புதுசா பார்லிமெண்ட்ல இதை வந்து இன்சர்ட் பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குரு யூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.